குழந்தைக நாடகத்துல என்ன பொறுத்தளவுல நான் அந்த குழந்தைகள் நாடக தியேட்டர் என்பது குழந்தைகளுடைய நாடக மலையாளத்துல சொன்னா நாடக வேதியும் பாருங்க நாடக உலகம் என்பது வந்து நாம் நினைப்பது போல வெறும் மேடை நாடகத்தோடு நிற்பது அல்ல குழந்தைகளுக்குள்ள வெறும் மேடையில போட்டு நாடகம் போடுவது இல்லை அது ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் போடக்கூடிய மேடை நாடகங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சிரிப்பு வருது எனக்கு பள்ளிக்கூடத்தில் நாடகம் எப்போ போடுவாங்கன்னா ஒரு ஆனிவர்சரி டயத்தில் போடுவாங்க இப்போ ஆனிவர்சரி டயத்தில் யாராவது ஒரு டீச்சருக்கு கொஞ்சம் வெஷ்டியாருக்கு டேலண்ட் இருக்கும் அவரை ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிட்டு அவரை போய் ஹீ வில் டீச் ஹவு டு ஸ்டாண்ட் ஹவு டு ட்ரெயின் ஹவு டு எப்படி ஆக்ட் பண்ணணும் எல்லாம் அந்த டீச்சர் சொல்லுவார் இந்த குழந்தைகள் இல்லை இமீடியட் த டீச்சர் டீச்சரை இமீடியட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு மேடையில் போடுவாங்க ஆனால் அந்த நாடகம் வந்துக்கிட்டு யாருக்கு போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆனிவர்சரி டேக்கு எங்கள் இதுலேயும் நாங்கள் நாடகங்கள்லாம் குழந்தையுடைய கலையெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு இதை பப்ளிக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி ஆளுகளை கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு ரோ முடிச்சு யாரோ உட்காந்துருப்பாங்கன்னா விஐபிஸ் உட்காந்துருப்பாங்க அப்புறம் இன்வைட்டட் பெரியவங்க உட்காந்துருப்பாங்க எந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுலையும் குழந்தைகள் எங்கே இருக்குன்னு சொன்னால் இவங்கள பெஞ்செல்லாம் போட்டு இவங்கெல்லாம் உட்கார வச்ச பிறகு பின்னால் கயரை கட்டி அந்த கயரை கட்டி ரொம்ப தொலைவில் உட்கார்ந்து வச்சு டீச்சர்ஸ்க்கெலாம் வேலை வந்து அந்த குழந்தைகள் உட்காந்துருக்கணும் கடைசி வர அப்போது இந்த இடத்துல இந்த நாடகம் வந்து குழந்தைகளுடைய நாடகம் இல்லை இது வந்து ஒரு குழந்தைகள் எங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் நடிக்க தெரியும் என்பது பெரியவங்களுக்கு அவங்க காட்டக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் நாடகம் அது இந்த டேலண்ட் எதுவுமே எப்படி கிடைக்கிறது சொன்னீங்கன்னா ஒரு வகையில் இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஏ ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு இமேஜினேஷன் மூலம்தான் அந்த டேலண்ட் அவனால் வளர்க்க முடியும் பிகாஸ் ஒரு இமேஜினரி வேர்ல்டு அவன் கிரியேட் பண்ண வேண்டியது அவன் அந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே அவன் நிற்க வேண்டியது அதுக்குள்ளே செயல்பட வேண்டியது அப்போ தான் ஏ அவன் டேலண்ட் அவனுக்கு தெரியுது அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் குழந்தைகள் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னீங்கன்னா எப்போவுமே அதனுடைய இன்னர் எனர்ஜியுடைய டேலண்ட்டை வளர்க்கக்கூடிய திறமை குழந்தைகளுக்கு இருக்குது காரணம் அது எப்போவும் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நிறைய ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருப்பாங்க நடந்தால் சத்தம் கேட்டக்கூடிய நல்ல மியூசிக்கல் ஸ்லிப்பர் நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்க பட் அந்த குழந்தை இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் வேர் தேட் ஸ்லிப்பர் தூங்கும்போது இந்த குழந்தை எங்கே பார்த்துருக்கோம்னா கீழே அந்த குழந்தை எங்கே போகும் அப்பாவுடைய செருப்படுத்து அதில் போட்டுக்கு தான் பார்க்கணும் அது அதுக்கு 1000 ஸ்லிப்பர் கொடுத்தாலும் அந்த ஸ்லிப்பரை போட்டு போடணும்னு ஆசை வராது அது அங்கே போய் ஒரு அப்பாவுடைய செருப்பை போடணும்னு ஆசைப்படும் தப்பித்தவறு அம்மா அவனுடைய புடவை வந்துச்சுன்னா அந்த புடவை எடுத்து கட்டிக்கணும்னு ஆசை ஒரு பையனுக்கு அப்பாவுடைய ஒரு ஒரு துண்டு இருந்தாப்புறம் அதை மேலே போட்டுக்கணும்னு ஆசை இது வந்து நாட் இமிட்டேட்டிங் தி எல்டர்ஸ் எல்லோரும் நினைக்கிறாங்க அது பெரியவனாகணும் ஆசைக்கான அந்த பெரியவனாக அந்த விஷயத்தை சின்னவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பெரியவனாகவில்லை இது அவனை பொறுத்தளவில் ஒரு சேலஞ்ச் அவனுக்கு ஒரு சவால் தனக்கு ஈஸியானதை ஹேண்டில் பண்ணுறத விட தன்னை விட பல பெரியவங்க எதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அதை எப்படி நாம் வந்து செய்ய முடியுங்கக்கூடிய ஒரு இன்னர் சேலஞ்ச் அவனுக்கு இருக்கிறதுக்கான இந்த இன்னர் சேலஞ்சில் அவர் என்ன செய்ய சொன்னீங்கன்னா அப்பாவுடைய செருப்பை தன் செருப்பாக கற்பனை பண்ணுறான் ஸோ அங்கே ஒரு ட்ரமாட்டிக் சிச்சுவேஷன் ஷி வாண்ட்ஸ் டு வாக் ஆன் ஃபாதர்ஸ் செப்பல் ஆஸ் இஸ் ஒன் செப்பல் அங்கே அப்பாவுடைய செருப்பு பிகம்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஏ சிம்பிள் அப்போ சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு ரெண்டு அடிப்படையான தன்மை வளர்ந்து இருக்குது ஒன்று சிம்பிள் எதை பார்த்தாலும் சிம்பிளாகிறது காரணம் அவன் ஸ்கூலில் டீச்சரை பார்க்குறான் பழைய காலத்து டீச்சர் கையில் கம்பு வச்சுருப்பாங்க இவனுக்கு வீட்டில் வந்தோடனே இவனுக்கான உடனே டீச்சர் மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறான் மிஸ் மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு கம்பு தேவையில்லை ஒரு ஈர்க்குச்சி கிடைச்சா போகும் ஒரு சின்ன ஸ்டிக்கு கிடைச்சா போகும் அப்போ அவனுக்கு எதுவுமே அவனுடைய மனசில் ஒரு அடையாளங்களை வைத்து கொண்டு அந்த அடையாளங்களை பெரிய இதுக்கு அடையாளங்களாக மாற்றி கொண்டு வாழக்கூடிய அடையாளத்தை பெரிய உண்மையான அடையாளங்களாக வாழக்கூடிய ஒரு சிம்பிளைசேஷன் ப்ராசஸ் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது அடுத்தது வந்து தன்னை எப்போவுமே தானாக நினைக்கிறதே கிடையாது அவனுக்கு எப்போவும் வேறு எதாவது தான் நினைக்கிறது அவனை போய் ஏதாவது பண்ணி பூனை மாதிரி கற்றுனா சந்தோஷப்படுவான்
நீ நாய்க்குட்டி மாதிரி சொல்லுன்னா சந்தோஷப்படுறான். சின்ன குழந்தைய கூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு நீ தான் நாய்க்குட்டி எங்கே போடனா ரொம்ப ப்ளீஸிங்காக வரான் உட்காந்துக்கிட்டு. இப்போ நாம் என்ன செய்கிறோம் சொன்னிங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு சொன்னிங்கன்னா, அவனை ஏதாவது இமிட்டேட் பண்ண தெரிஞ்சிங்கன்னா, அவனுக்கு என்ன இமிட்டேட் பண்ண தெரியுமோ அதை நாலு பேருக்கு காட்டி, நாலு பேருக்கு முன்னால் ஏய் அந்த ரஜினிகாந்த் மாதிரி கை ஸ்டைலை காட்டு அப்படின் போனோம். அவன் எப்படியோ கையை காட்டுவான், ஏ டசன் ரஜினிகாந்த். இது வந்து இவன் அவனுடைய டேலண்ட் இல்லை, அவனுக்கு இந்த கை போடக்கூடியதுங்கிறது வந்து அந்த கைங்கிறதே அவனுக்கு வித்தியாசமான தன்னைக்குள்ளே இருக்கக்கூடிய கையிடத்துலேயே தானே புதுசாக பார்க்குறான். பார்த்தா அவனுடைய மூமெண்ட்டுடைய ஒரு ஒரு இதை நாலேஜை அசிமிலேட்டிங் குவாலிட்டி ஒன்று இருக்குது. இந்த அசிமிலேட்டிங் குவாலிட்டிக்கு யூசஸ் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ரெண்டு முக்கியமான தரம், ஒன்று சிம்பலைசேஷன், இன்னொன்று பர்சனலைசேஷன். இந்த ரெண்டும் தான் நாடகம். இந்த அடிப்படையாக குழந்தைகள் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தன்னை அடையாளங்களுக்குள் உட்படுத்துவதும், தன்னை வேறொரு மனிதராக பாவனை செய்வதும், பெரியவங்களும் அதைத்தான் கேட்டாங்க நாடகத்தில். உண்மையானது ஒன்றுமே கிடையாது, சிம்மாசனம் கிடையாது, ஒரு சேர் அதை டெக்கரேட் பண்ணிருப்பாங்க, அதை சிம்பிள் ஆஃப் யூர் சேர் சிம்மாசனம் ஆகிடுறது. ஒரு காஸ்டியூம் பிகுந்த சிம்பிள் ஆஃப் யூர் கிங்ஸ் ட்ரெஸ் கிங். இந்த இது ஒரு நாடகங்களுடைய பேசிக்கான அளவு வந்து இது சிம்பலைசேஷன், இந்த பர்சனலைசேஷன். இது குழந்தைகளுக்கு எதுலேயுமே இருக்குது. அதனால் பெண் குழந்தைகளை பாருங்கள், அவங்களுக்கு சின்ன வயசில் ஒன்றும் இல்லைன்னா குழந்தைய அம்மா அம்மா தொழுப்பாடுறதை பார்த்துருக்கோம். குழந்தை வேணும் தேவையில்லை, அதுக்கு ஒரு செங்கல் கிடைச்சா போகிறோம், செங்கலை வச்சு தாளாட்டி அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த காரணம். ஸோ இந்த குழந்தைகள் எடுத்துக்கூடிய இந்த அடையாளங்களை வைத்து கொண்டு தங்கள் இடத்துல வளர்க்கக்கூடிய இந்த தன்மை ஒவ்வொரு வகையில் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வகையான உடலுடைய உறுப்புகளை எப்படி எப்படி பயன்படுத்துவதற்கு வேண்டிய வழிமுறைகளெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆக அவங்களுக்கு வேண்டிய ஒரு இன்னர் க்ரோத் ஒன்று தேவைப்படுது. இன்னர் க்ரோத்துக்கு அடிப்படையாக இருப்பது நாடகம். வெகு நாடகம் என்று சொன்னால், அவன் கற்பனையிலே ஒரு பொருளை வேறொரு பொருளாக பாவிப்பதும், கற்பனையிலே தன்னை வேறொரு இடத்தில் இருப்பதாகவும், வேறொரு இடத்துலையும் எங்கேயோ தான் இருப்பதாகவும் கவனிக்கணும் முடிகின்றன. இந்த பேசிக் இது இந்த நாடகத்தை எல்லா குழந்தைகள்கிட்டையும் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் மேடையில் நாடகம் நடக்கும்போது இந்த குழந்தைகள் அதை ரசிக்க முடியுது. அந்த மேடையில் உள்ளதெல்லாம் இவனுக்கு சரி அதை வந்து காடுன்னு ஒத்துக்கிறான், ஒரு கன்வென்ஷன் மாதிரி ஒத்துக்கொள்கிறான். தன்னுடைய கூட பிடிச்சவன் ராஜாங்கிறத ஒத்துக்கிறது தயாராக இருக்கிறான். அதுவரை தன்னுடைய கூட பிடிச்ச பையன் வந்து மேடையில் வந்துக்கிட்டு ஒரு வேஷம் போட்டு வந்த உடனே அவனை ராஜா அப்படின்னு ஒத்துக்கொள்கிறான்னா, அவனிடத்துல இந்த கற்பனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. அக்செப்டிங் திஸ் இமேஜினரி குவாலிட்டி இருக்குது.